இது கழிப்பறை. மனித கழிவுகளை இங்கே கழித்துதான் ஆக வேண்டும். கழிவுகள் இல்லாத மனிதன் இல்லை. கழிப்பறையை சுத்தமாக வைத்துக் கொள்ளாதவனும் மனிதன் இல்லை. கழிப்பறையை ஆடு மாடுகள் போல பயன்படுத்தும் மனிதர்கள் இருக்கிறார்கள். ஆனால் மனிதர்களைப் போல பயன்படுத்தும் மனிதர்கள்தான் கழிப்பறையை ஒழுங்காக வைத்திருப்பார்கள். ஏனென்றால் கழிப்பறையில்தான் நாம் சுகாதாரம் ஆரம்பமாகிறது. கழித்த பின் கைகளை கழுவ வேண்டும், கால்களை கழுவ வேண்டும் என்பதுதான் சாத்தியம். கழிப்பறைகள் இன்று வீட்டிற்குள்ளேயே முடங்கிவிட்டது. பின்பு முன்பெல்லாம் தோட்ட கழிப்பறைகள் இருந்தது. இன்று வீட்டிற்குள்ளே கழிப்பறைகள் முடங்கிவிட்டதால் கால்களை நாம் சுத்தப்படுத்தி கொண்டுதான் வீட்டிற்குள் வர வேண்டும். கழிப்பறைகளை பெரும்பாலும் வாஸ்து பார்த்து வைக்கிறார்கள். அந்த வாஸ்துவை கூட வீட்டிற்கு வெளியே வைத்தால் நல்லது என்பேன் நான். உங்களுக்கு எப்படி சௌகரியமோ அப்படி செய்து கொள்ளுங்கள். ஏனென்றால் கழிப்பறைகள் கழிப்பறையின் இடத்தில்தான் இருக்க வேண்டும். வெளியில் இருக்கும் உள்ளிருக்கக்கூடாது. வெளியில் இருந்து சிரிக்க வேண்டும்.